வணக்கம். அந்த வயக்காடு முழுவதுமே பொன் பச்சை நிறத்தில் மின்னியது. நிறத்தை காட்டி தன் நிலையை காட்டும் நெற்பயிர்கள் பச்சை நிறத்திலிருந்து பொன்னிறத்துக்கு மாறத் துடிக்கும் இறுதி நிலைக்கு இடைப்பட்ட இந்த பொன் பச்சை நிறத்தில் பச்சை மதலைகள் போல் நெற்கதிர்களும் இப்போது சுட்ட சட்டி நிறத்தில் சுடர்விட்டன. மூணு கோட்டை பாசனம் கொண்ட அந்த கிணற்றில் சரல் குவியலில் இருந்து நிறம் மாறி தன் நிலையை காட்டும் நெற்பயிரை, நிலத்தின் கேசங்கள் போல் தோன்றிய அந்த உணவு பயிர்களை பொதுப்படையாகவும் தன் மூணு மரக்க விதப்பாட்டை குறிப்பாகவும் பார்த்து கொண்டிருந்த வினை தீர்த்தான் சரலில் இருந்து இறங்கி வரப்பு வழியாக நடந்து தன் நிலத்துக்கு போனான். நாலடி உயரம் கொண்ட நெற்பயிருக்கு 5¼ அடி காவல் தெய்வம் போல் மீசையில்லாமலே கம்பீரமாகவும் சிவப்பு நிறமில்லாமலே கவர்ச்சியாகவும் தார்மீக ஒளியுடன் சட்டை போடாமலே சட்டையை கழட்டிய பாம்பு போல் மேனி மினுக்கும் வினை தீர்த்தான் வயலை மெய்மறந்து பார்த்து கொண்டு நின்றான். பின்பு பலமாக வீசிய காற்றில் நெற்பயிர்கள் தோகை விரித்தாடி தங்க சரட்டில் தொடுக்கப்பட்ட முத்துக்கள் போலவும் மசக்கையான பெண் போலவும் நெற்கதிர்கள் சாய்ந்து நிமிர்ந்தன. ஒழுங்காமல் அசைந்த நெற்பயிர் ஒன்றை கைகளால் வருடிவிட்டு கொண்டு கரும்பச்சை புடவைக்கு பச்சை கரை போல் தோன்றிய அருகம்புல் மொய்த்த வரப்பில் உட்கார்ந்து எதையோ யோசித்து கொண்டிருப்பவன் போலவும் எதையுமே யோசிக்காத யோகி போலவும் குத்துக்கால் போட்டு உட்கார்ந்திருந்தான். பின்னால் இருந்து வெட்டுக்கிளிகள் தாவுவதை வைத்து யாரோ வருவதை சத்தம் தடயமில்லாமல் புரிந்து கொண்டு திரும்பி பார்த்தான். அந்த பாசனத்தில் மூணு மரக்கால் தவிர, அதாவது இவனுடைய இந்த சுண்டைக்கால் நிலத்தை தவிர, பூசணிக்காய் பகுதிக்கு ஏகபோக உரிமையாளரான வீராசாமி மோதிரக்கையை நீட்டிக்கொண்டே வந்தார். வயதை கருதியும் வசதியை கருதியும் வினை தீர்த்தான் எழுந்தான். என்னடா வென தீர்த்தான், எதை தீர்த்துக்கடா யோசனையில் இருக்கிற என்றார். ஒன்றுமில்லை மாமா, சும்மாதான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறது தெரியாதாடா உன்னை பார்த்தா? நீங்கள் இருக்கிறது மாதிரியும் தெரியலை, இருக்க வேண்டியது மாதிரியும் தெரியலை. சும்மாதான் மாமா, நானும் சும்மாதான் கேட்கேன், சும்மா சொல்லு. வினை தீர்த்தான் சிறிது தயங்கினான், சிறிது நாணினான். பிறகு அவரை பார்க்காமலேயே நெற்பயிர்களை பார்த்து கொண்டு தயங்கி தயங்கியும் பிறகு தானாக பேசாமல் வேறு யாரோ பேசுவது போலவும் பேசினான். ஒன்றுமில்லை, ஒரு கிறுக்குத்தனமான எண்ணம் வந்தது. இந்த நிலத்தில் நெல்லை நானே விதைச்சேன். 4-5 வருஷமாக அடமானத்தில் இருந்த இந்த பூமியை மீட்டி ராவும் பகலுமாக உழைச்சேன். இப்போ அது கூட எனக்கு பேச பெருசாக தெரியலை. இந்த நெல் பயிருங்களை முளைச்சதில் இருந்து பார்த்துக்கிட்டு வரேன். எனக்கு இதில் சொந்த பிள்ளைய மாதிரி தோணுது. இப்போது பார்க்கையில் இதுவளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தனோ அது மாதிறி வளர்த்து 10 வயசில் பறி கொடுத்த என் மகன் ஞாபகம் தான் வருது. அந்த ஞாபகம் கூட பெருசாக தெரியலை. நானே வளர்த்த இந்த நெல் பயிரை இன்னும் 2 மாதத்தில் நானே அறுக்க போகிறேன். இதை நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்கு மாமா என்றான். வீராசாமி சிரித்தார். குனிந்து ஒரு அருகம்புல்லை வேரோடு பிடுங்கி தலைகீழாக வைத்து பல்ல குத்தி கொண்டிருந்தவர் பல் குத்துவதை விட்டுவிட்டு மோவாயை தூக்கி நெஞ்சை நிமிர்த்தி சிரித்தார். சுய நினைவுக்கு வந்த வினை தீர்த்தான் சங்கோஜமாக மன்றாடினான். மாமா, நீர் நல்லா இருப்பீர். நான் சொன்னதை ஊரில் சொல்லிவிடாதேயும். அப்புறம் நான் தலை காட்ட முடியாது. எல்லா பயல்களும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஏற்கனவே ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. வீரசாமி இப்போது சிரிக்கவில்லை. கையில் தொங்கிய அருகம்புள்ளை கையால் கசக்கி கொண்டே அவனை பார்த்தார். பிறகு ஆறுதல் சொன்னார். உன் மனசு இறுகுன மனசுன்னு மாமாவுக்கு தெரியாதா? ஊர்க்காரங்க தான் அவனுக்கு மனசு இலகுனது இல்லை, மூளை இலகுனதுன்னு சொல்லுதாங்க. சொல்லிவிட்டு போகட்டும் என்றார். எனக்கா மூளை கோளாறு? நான் எவன் பொண்டாட்டியை பிடிச்சி இழுத்தேன், நீரே சொல்லும் என்றான். போகட்டுண்டா, இந்த பயிருங்களை உன் கையால் பன்னர் வாழை வச்சு அறுக்க உனக்கு சங்கடமாக இருந்தா பேசாமல் இந்த நிலத்தை மாமா கிட்டே கொடுத்துறேன் என்றார். வினை தீர்த்தான் மாமா விளையாட்டுக்கு பேசுகிறார் என்று நினைத்து அவரை விளையாட்டுத்தனமாக பார்த்தான். அவரும் லேசாக சிரித்தார். வயலை விழுங்கி விடுவது போல் அவர் பார்த்ததில் இவன் திடுக்கிட்டாலும் விளக்கேற்றி வைக்கும் மாமாவே விளக்கை அணைக்க மாட்டார் என்ற தைரியத்தில் சிரித்தான். வீராசாமியும் விளையாட்டுக்கு சொன்னவர் போல், எழுந்துருடா, காலகாலத்தில் உரத்தை போடுற விட்டுட்டு தத்துவம் பேசுகிறான், தத்துவம் என்று சொல்லிவிட்டு தூரத்தே தெரிந்த ஒரு சிவப்பு சேலையை பார்த்து ஓடாத குறையாக நடந்தார். 4-5 நாட்கள் ஓடின.
சீம உரத்தை ஓர் ஓலைப்பெட்டியில் வைத்து தோளில் சாய்த்து அணை கொடுத்தவாறு வயலுக்கு போய்க் கொண்டிருந்த வினை தீர்த்தானை பார்த்ததும் டிராக்டரை ஓட்டி கொண்டு வந்தவனை நில்லடா என்று சொல்லி நிறுத்தி பின்னார் உட்கார்ந்திருந்த வீராசாமி வினை தீர்த்தானையும் ஏற்றிக்கொண்டார். நேரடியாகவே கேட்டார், என்னடா நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தியாடா? உமக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன் மாமா. இப்பெல்லாம் நீர் சொன்னது மாதிரி தத்துப்பித்துன்னு நினைக்கிறதில்ல. நெல் பயிரை அழிச்சாலும் நாம தான் அதிலிருந்து இன்னொன்று உண்டாக்குறோம்னு நினச்சிக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டேன். நான் அதை சொல்லலடா, உன் வயலை மாமாவுக்கு கொடுக்க சொன்னேன். யோசிச்சு பார்த்தியா? நீர் என்ன சொல்கிறீரு? அதான்டா, உன் நிலத்தை தாரியான்னு கேட்டேன்ல மாமா. உமக்கே இது நல்லா இருக்கா? என்னடா பவுசு பண்ணுற? இந்த மூணு மரக்கா விதப்பாட்டை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிற? கோட்டை கட்ட போறியாக்கும். மாமாவுக்கு தந்தியானா எனக்கு சேர்ந்தா போல இருக்கும். டிராக்டர் நிறுத்துறதுக்கு வசதியாக இருக்கும் என்றார். அதோட நான் நடுத்தருவில் நிற்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். என்னடா வாய் நீளுது? பின்ன என்ன மாமா, நிலத்தை உமை மச்சினங்கிட்ட நீர் சொல்லித்தான் 1000 ரூபாய்க்கு அடமானம் வச்சேன். பணத்தை வச்சுக்கிட்டு ஏதோ சந்தைக்கு தந்தை போய் மசாலா சாமான்கள் விற்று வைத்த கழுவுனேன். உமை மச்சின அந்த மூணு மரக்கால் விதப்பாட்டில் நீர் நெல் போட்டால் கரும்பு போட்டும் வரப்பை வெட்டியும் அட்டூழியும் பண்ணுறான்டா. மாமாவுக்காவது உன் நிலத்தை திருப்புன்னு சொன்னதை வச்சு தோட்டத்தை விற்று இதை மீட்டினேன். இப்போ அரசனை நம்பி புருஷனை விட்டது மாதிரி தோட்டத்தை விட்ட என்ன வயலையும் விட சொன்னால் என்ன மாமா அர்த்தம்? நீங்கள் மட்டும்தான் வயலை வச்சுக்கணுமா? அப்படியாவது சர்க்காரில் ஒரு சட்டம் போட சொல்லும். ஒன்று கேட்டதுக்கு 9 சொல்றியா நீ? நீ எவ்வளவு நாளைக்கு வயலை வச்சுக்குவேன்னு பார்த்துக்கலாம்டா. பார்த்துப்படலாம். மாடக்கண்ணு, டிராக்டரை நிறுத்து. எனக்கு இது வண்டி இல்லை, என் பிணத்தை சுமக்கிற ரதம் என்று இறங்கினான். வினை தீர்த்தான் சீம உர பெட்டியை பிடித்து கொண்டே கீழே குதித்ததில் உரம் மண்ணில் சிதறியது. உரத்தை அள்ள போன போது டிராக்டர் எழுப்பிய தூசி அவன் கண்ணை மறைத்தது. ஒரு வாரம் ஓடியது. வீரசாமியின் 32 மரக்கால் விதப்பாட்டிலும் துள்ளி குதித்து நீர் பாய்ந்தது. வயல் முழுவதும் நீர் பாய்ந்து விட்டதும் பண்ணை பெண் சகதி சகிதமான மண் வெட்டியை வைத்து கொண்டு கொன்று போடுவேன் என்பது போல் ஆட்டிய போது சரலில் உட்கார்ந்து டிரான்சிஸ்டர் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருந்த வீராசாமி இத்துடன் என்ற வார்த்தை வந்த வானொலி பெட்டியை மூடிவிட்டு பம்ப் செட் அறைக்குள் போய் என்ஜினை ஆஃப் செய்துவிட்டு கதவை மூடப்போனார். அலறிக்கொண்டு வந்தவன் போல் தோன்றிய வினை தீர்த்தானை கண்களால் உருட்டிக்கொண்டே கதவை அங்கும் இங்கும் ஆட்டினார். எதுக்கு மாமா ஆஃப் பண்ணுறியரு? என் இன்ஜினை ஆஃப் பண்ண உன்கிட்ட கேட்கணுமா? மாமா உமக்கே இது நல்லா இருக்கா? என் வயலுக்கு தண்ணி பாயாண்டாமா? உன் வயலுக்கு தண்ணி பாய்ச்ச நான் என்ன உன் வேலைக்காரனா? என்னடா உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க? இப்படி பேசுறது நல்லா இல்லை மாமா. நல்லா நினச்சி பாரு. கமலக்கிடங்கு உனக்கும் எனக்கும் பொது சொத்து. அது இருந்தால் தான் நான் மாட்டை வச்சு கமலை அடிக்க முடியும். மாடு வாங்க புறப்பட்ட என்கிட்ட என்ன சொன்னீரு? ஏய், மூணு மரக்கால் விதப்பாட்டுக்கு என் பம்ப் செட்டில் தண்ணி பாய்ச்சிக்க. கமலக்கிடங்கை மூடி நான் அதில் பயிர் வைக்க. உனக்கும் தண்ணி கிடச்ச மாதிரி ஆச்சு, எனக்கும் கொஞ்சம் நிலம் கிடச்சது மாதிரி ஆச்சுன்னு சொன்னீரு. இப்போ கமலக்கிடங்கும் எடுத்துக்கிட்டு பம்பு செட்டையும் மூடுனா என்ன மாமா அர்த்தம்? உன் கமலக்கிடங்கு பங்கு எனக்கு வேண்டாம். உனக்கு அதில் 3 அடி வரும். தாராளமாக எடுத்துக்க. மாமா நீர் பேசுறது நியாயம் இல்லை. ஓஹோ, ஹைகோர்ட் ஜட்ஜு சொல்லிட்டியலோ, சரியாத்தான் இருக்கும். நீ ஏமுலா பள்ளை காட்டுற, இந்தா கதவு மூடு. பண்ணை பெண் வினை தீர்த்தானுக்கு பரிதாபப்பட்டு கொண்டும் வீராசாமிக்கு பயந்து கொண்டும் கதவை மூட போன போது வினை தீர்த்தான் சுயமரியாதையை விட்டுவிட்டே மன்றாடினான். மாமா உம்ம காலில் வேணும்னாலும் விழுறேன். இப்படி பண்ணாதையும் இன்னும் 3 தண்ணி பாய்ஞ்சா போதும், 3 கொட்டை நெல்லும் கிடைக்கும். தயவு செஞ்சு வயத்தில் அடிச்சிடாதையும், பயிர் பட்டு போயிடும். போட்ட பணமெல்லாம் நாசமாக போயிடும். தயவு செஞ்சு, தயவு செஞ்சு மாமா என்றான். உனக்கு வளர்த்த பிள்ளை இந்த பயிர், அதை ஒன்காயாலே அறுக்காமல் போகிறதுக்கு சந்தோஷப்படாமல் இப்படி வெக்கமானம் இல்லாமல் எதுக்குடா பிச்சு கேட்குற? கதவை உடைக்க அதிக நேரம் ஆகாது மாமா. எங்க உடடா பார்க்கலாம். இதை உடைச்சிட்டு நீ ஊரில் இருக்கிறியான்னு பார்த்துடலாம். நாய்க்கு பிறந்த நாயே, 7 வள்ளி வீட்டுக்கு போய் நம்ம மருதுவையும் பெருமாளையும் அறிவாளோட வர சொல்லுதா. போறாளா? 7 நாய்க்கு பிறந்த பயலை நீ, ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்னா கதவை உடடா பார்க்கலாம். வினை தீர்த்தான் கூனி குறுகி நின்றான். அந்த பம்பு இறையை இடித்து அந்த ஆசாமியை புதைக்க அவனுக்கு அதிக நேரம் ஆகாது. ஆனால் பின் விளைவு, அவனை நம்பி இருக்கும் 4-5 பிள்ளைகளின் கதி, வயதுக்கு வரும் பருவத்துக்கு வந்திருக்கும் அவர் மகளின் கதி, அதோடு அவர் குடும்பம்,
சிறை போகாத குடும்பம். 40 வயதான அந்த உழவனின் குடும்பம் ஒரு சிவில் குடும்பம். என்ன செய்வது என்று புரியாமல் தலையில் கையை வைத்து கொண்டு தன் வயலின் வரப்பில் உட்கார்ந்திருந்த வினை தீர்த்தான் நாளைக்கு வாடி போக போகிற பயிருக்காக வாடி வதங்கியபடி ஊர் முகப்புக்குள் வந்தபோது அங்கே சில வரவேற்பாளர்கள் நின்றார்கள். வீரசாமியின் கோபசாமிகள். உறவுக்கு கை கொடுக்கும் கையாட்கள் வினை தீர்த்தானின் முன்னால் வந்து ஒருவன் வழிமறித்தான். பம்பு சட்டை உடைப்பேன்னு எதுக்காவல சொன்ன? உன்னால உடைக்க முடியுமால? அவன் கிட்ட எதுக்குடா வாய் பேச்சு, கையால பேசுடா. ஏம்ல பதில் பேச மாட்டாக்க? உடைக்க போற கையை ஏண்டா மடக்கிற? எங்க அந்த கையை பார்க்கலாம். இன்னுமாடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, தூக்கி போட்டு மிதிங்கள. இதற்குள் கூட்டம் கூடிவிட்டது. வினை தீர்த்தான் அடிபட போவதற்கு முன்னால் நல்ல வேளையாக 4-5 பேர் கூடிவிட்டார்கள். அடிபட போனவன் முறையிட்டான். நீங்களே சொல்லுங்க, கமலக்கிடங்க எடுத்துக்கிடுறேன். நீ பம்பில் தண்ணி பாய்ச்சுன்னு சொல்லிட்டு இப்போ செட்டை மூடுனா நியாயமா? நீங்களே சொல்லுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன் என்றான். அடிக்க போனவர்கள் மிரட்டினார்கள். நாங்கள் அப்படித்தான் மூடுவோம், நீ என்ன செய்யணுமோ செய்துக்க, வேணும்னா கோர்ட்டுக்கு வேணும்னாலும் போ. அதை விட்டு புட்டு அதை உடப்பேன் இதை உடப்பேன்னு சொன்னியன்னா உடப்புக்குள்ளே போயிடுவேன். ஜாக்கிரதையாக நடந்துக்க, உன் பெண்டாட்டி பத்திரம். மிரட்டியவர்கள் கூட்டத்தை பொருட்படுத்தாமல் போய்விட்டார்கள். கூட்டத்தில் இருந்த ஒரு சில நீதிமான்கள், வக்கீல் படிப்பு படிக்க வேண்டிய அந்த ஆசாமிகள் வினை தீர்த்தானை வேறு விதமாக கேட்டார்கள். உனக்கு அறிவு எங்கடா போச்சு? அவன் ஏமாந்தா ஆளையே ஏப்பம் போடுற பைய. கமலக்கிடங்க மூடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே, குடுமையை பிடிக்க கொடுத்துட்டு இப்போ வலிக்குதேனா என்னடா பண்ண முடியும்? வினை தீர்த்தான் விம்மினான். மச்சான், இப்போ நடந்ததுக்கு வழி சொல்லும். நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டா கமலக்கிடங்க கொடுத்த எடாத எடுப்பு எடுத்தா படாத பாடு பட வேண்டியது தானே? நான் போட்ட பணமெல்லாம் நாசமாக போயிடுமே. அவர் நிலத்த கேட்டாரு, நான் மாட்டேன்னு சொன்னதுக்காக இப்படி பண்ணுறாரு. இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. தெரியுதுடா, ஆனால் அதெல்லாம் விவகாரம்னு வரும்போது எடுபடாது. நீங்கள் 1000 பேசியிருந்தாலும் சபையிலே நிற்காது. அவன் படிகார பயலாச்சே என்றார் ஒருவர். பார்த்து பேசுவேன், அந்த குடிகார பய வரான். வாரும் மாப்பிள்ள, சந்தைக்கு போயிட்டு வாரியலா? வீரசாமி மாப்பிள்ள, இந்த வினை தீர்த்தான் பயல உமக்கு ஜோடியா எப்படியோ பெரிய மனசு பண்ணி தண்ணி விடும், ஒளிஞ்சு போறான். வீராசாமி அவர்களை நிமிர்ந்து பார்த்தார். 2 பேர் கடன் வாங்கியவர்கள், 3 கடன் கேட்டு கொண்டிருப்பவர்கள், ஒருவன் தன் மகனுக்கு இவருடைய தயவில் பஞ்சாயத்து யூனியனில் வேலை வாங்கிவிடலாம் என்று நினைப்பவர். வீராசாமி அலட்சியமாக பேசினார். தனக்கு போவத்தான் தானம், கிணத்துல தண்ணி வத்திக்கிட்டு வருது, என் வயலுக்கே தண்ணி பத்தலை. இருந்தாலும் நீர் பெரிய மனசு வச்சு அவன் பம்பு சட்டை உடச்சி எடுத்துக்குவானாம். மவராசா எடுத்துக்கிடட்டும். அப்படியா சொன்னா? கழுத பைய, ஏழை பெரிய மனுஷனை பார்த்து அப்படியால கேட்கறது? நாங்கள் நியாயம் பேச முடியாதபடி பண்ணிவிட்டு இப்போ பாசாங்கு போடுதையாக்கும். மாப்பிள்ள நீர் போவோம். 2 நாட்கள் போயின. வினை தீர்த்தானின் நெற்பயிர்கள் சவளை பிள்ளையாயின. நெற்கதிர்கள் சுருங்க துவங்கின. செடிகளில் அடிபாகம் உலர துவங்கியது. அன்றைக்கு தண்ணீர் பாயவில்லையானால் வைக்கோல் கூட கிடைக்காது. பம்ப் செட்டை ஆஃப் செய்துவிட்டு கதவை மூடிய வீரசாமியை வினை தீர்த்தான் கண்கள் குளமாக பார்த்தான். அவர் அருகில் போய் நின்று கொண்டு கைகளை பிசைந்தான், தலையை சொரிந்தான். மாமா, உங்க அத்தையை நான் வச்சுக்கிட்டா இருக்கேன், என்னை மாமான்னு சொல்லுத. அடிக்க துடித்த கைகளை அடக்கி கொண்டு கொதித்த கண்களை தாழ்த்தி கொண்டு வீராசாமி தன் வயல் பக்கம் வந்தான். பயிர்களை பார்க்க பார்க்க தன் 10 வயது மகன் மரணத்துடன் போராடிய காட்சி அவன் நினைவுக்கு வந்தது. அன்று கண்ணுக்கு தெரியாத யமனை சபித்த அவன் கண்ணுக்கு தெரிந்த இந்த யமனை பார்த்து விட வேண்டியதுதான் என்று மண்வெட்டி எடுத்து கொண்டு புறப்பட போன போது மாடக்கண்ணு மச்சான் வந்தார். பக்கத்து வயல்காரர், 4 மரக்கால் விதப்பாட்டில் 4 முழுதும் போராடுபவர். ஏமுல பித்து பிடிச்சு நிற்கிற, என் கணத்தில் 6 இரவை எனக்கு வரும், அதில் 2 நீ எடுத்துக்கடா, என் வாய்க்கால் தண்ணி உனக்கு பாயுமே. மாடு இல்லையே மச்சான், யாருக்கிட்டையாவது கேளு, என் மாடு கிழடு, 6 தாங்காது. மாடு கிடைக்காட்டா இருக்கவே இருக்கு, ஏன் மாடு? வினை தீர்த்தான் கரையில் போய்கொண்டிருந்த வீராசாமியை அலட்சியமாக பார்த்தான். பயிர்களை வாஞ்சையோடு பார்த்தான். வாடகை இரவைக்காக 4-5 பார்த்தான். ஆசாமிகள் நழுவி விட்டார்கள். ஏதோ ஓரளவு தைரியமுள்ள ஒரு விவசாயி தன் மாடுகளை தானே கொண்டு வந்து தானே கமலை கட்டுவதாக சொல்லிவிட்டார். வாடகை 5 பெருசில்லை. வீட்டுக்கு வந்த வினை தீர்த்தான் மனைவி இடிந்த முகத்தோடு வரவேற்றாள்.
மாடக்கண்ணு மச்சான் தண்ணி தருவேன்னுட்டாரு. கவலையை விடு என்றான். தலைவலி போய் திருகு வலி வந்துட்டு. என்ன சொல்ற? இது வீராசாமி சின்னையாவோட நிலமாமில்ல? இன்னுமாளா அவன் உனக்கு சின்னையா? இந்த நிலத்துல இருக்க வீட்டை காலி பண்ணணுமா? நிலம் அவர்களுக்கு வேணுமா? காலி பண்ணாட்டா இடிப்பார்களாம். யாரு சொன்னா? வீராசாமி மவன் பெருமாள் வந்துட்டு போனான். ஏன் கவலைப்படுறீரு? நாம 20 வருஷமா குடியிருக்கோம், யாரும் எதுவும் பண்ண முடியாது என்றாள். நீ சொல்றது சரிதான். வீராசாமி இப்பதான் குடிசை போட்டேன்னு பிரிப்பான். நாம கோர்ட்டுக்கு போகணும், வக்கீல பார்க்கணும். அவனுக்கு வீட்டை பிரிச்சது எத்தனாவது சட்டத்துல? குத்தம்னு சொல்றதுக்கே 50 ரூபாய் கொடுக்கணும். குத்தத்தை சொல்றதுக்கே இவ்வளவுன்னா அதை நிரூபிக்கத்துக்கு எவ்வளவு ஆகும் நினைச்சு பாரு என்றான். சரி, முதல்ல சாப்பிடும். பேசாம அந்த குடிகடுப்பாங்கிட்ட நிலத்தை கொடுத்துடலாம். வினை தீர்த்தான் தூங்கவில்லை. மறுநாள் வீராசாமியின் எதிர்ப்புக்கு இடையிலும் தான் மனிதன் என்பதை நிரூபிக்கும் மாடக்கண்ணு மச்சானையும் வாடகை இரவைக்காரரையும் நெஞ்சார நினைத்து கொண்டு சும்மா படுத்து கிடந்தான். காலையிலிருந்து வயலுக்கு புறப்பட போன போது அவனிடம் வாடகை இரவைக்காரர் வந்தார். என்ன தாத்தா, இன்னுமா வயலுக்கு போகல? சுண்டைக்காய் கால் பணம், சுமக்கூலி 3/4 பணம். என்ன தாத்தா சொல்றீரு? என் பேரன் மாடுகளை பத்திக்கிட்டு போயிருக்கான். ஒரு பீடிய பத்த வைக்கிறதுக்கு அவன் நின்ன போது ஒரு மாடு வீராசாமியோட வைக்கோலில் ஒரு வாய் வச்சுட்டு உடனே அவன் 2 மாட்டையும் பவுண்டரியில பத்தி அடிச்சிட்டான். இது வேணும்னே நடந்திருக்கு, பரவாயில்லை. முன்சீப்பு பார்த்து அபராதத்தை கட்டிடலாம், நானே கட்டுறேன் என்றான். நான் முன்சீப்பை தேடி போனேன், அந்த பயமாவன் தலைமறைவா ஆயிட்டான். அவன் வீராசாமி அக்கா மாவன் தானே, சாயங்காலம்தான் வருவான் என்றார். அப்படின்னா என் பயிரு, என் பயிரு? வினை தீர்த்தான் ஓடினான். சத்திய ஆவேசத்துடன் அந்த ஆவேசமே ஒரு உந்தலாக வயலை பார்த்து ஓடினான். தண்ணீர் கொடுக்க முன் வந்த மாடக்கண்ணு விழுந்து கிடந்த ஒரு கிழட்டு மாட்டின் வாளை கடித்து அதை எழுப்ப பார்த்தார். மாடு நகருவதாக தெரியவில்லை. வினை தீர்த்தான் ஓடினான். தன் வயலை நோக்கி ஓடினான். விதவை பெண் போல், பதவி இழந்த அரசியல்வாதி போல, பட்டினி கிடந்த குழந்தை போல, நெற்பயிர்கள் கருகப் போவது போல் தோன்றின. பக்கத்து வீராசாமி வயலில் நெற்பயிர்கள் பேபி ஷோ காட்சி போல தோன்றின. நீர் விரைந்து பாய்ந்தது அருகாமையில். அவற்றின் அருகில் நின்ற வீராசாமியும் அவரது வகையறாக்களும் அடுத்த பருவத்தில் இந்த ஒரு தட்டிலையும் வாகை மரத்தையும் மரத்தையும் வச்சிடணும் என்று வினை தீர்த்தானுக்கு கேட்கும்படியாக கேட்க வேண்டும் என்றுபடியாக பேசினார்கள். வினை தீர்த்தானால் தாங்க முடியவில்லை. ஏய் அற்ப பயலுவளா, என் வயலை கருகினதும் இல்லாமல் நான் அடுத்த வருஷத்திலேயும் பயிரிடாமல் போகிறதுக்காக மரத்தை வச்சு என் வயலுக்கு இருட்டி விட போறியலா? செய்யுங்கடா, அழிக்க பணமும் அம்பலத்துக்கு ஆளும் இருக்கிற திமுறலையாடா பண்ணுறீங்க? பண்ணுங்கடா, ஊர் கேட்காட்டாலும் உதிரமாடன் கேட்காம போக மாட்டான்டா. அவ்வளவுதான், வீராசாமி நல்ல மனிதர், ஆகையால் அவர் எதுவும் பேசவில்லை. அவரது கையாட்கள் காலாட்கள் வந்தார்கள். வினை தீர்த்தானின் வயலை மிதித்து கொண்டே வந்தார்கள். மூட்டம் போட்டா பெருச்சாளி தானா வரும் என்பது போல் திக்கு மூட்டிய வினை தீர்த்தான் திட்டியே தீர்வான் என்பதை எதிர்பார்த்தவர்கள் போல், கர்மயோகிகள் போல் வந்தார்கள் இருவர். வினை தீர்த்தானின் கைகளையும் கால்களையும் பிடித்து கொள்ள எஞ்சிய 3 வீரர்கள் அவனை எட்டி உதைத்தார்கள். மண்வெட்டி கணையால் வாயில் குத்தினார்கள், வயிற்றில் இடித்தார்கள். அடித்தகளை போடு முதுகை நிமிர்த்தி கொண்டு அவர்கள் இலைப்பார போன போது வினை தீர்த்தான் வயலில் சுரண்டு கிடந்தான். வாயில் பொங்கிய இரத்தம் வயலை நனைத்தது. வயிற்றில் துளிர்ந்த இரத்த துளிகள் நெற்பயிரில் பட்டன. வினை தீர்த்தான் ஓடினான். வயலில் இருந்து வீட்டுக்கு வராமலே ஓடினான். அருகேயுள்ள சட்டாம்பட்டிக்கு ஓடினான். அங்கே வல்லமை பொருந்திய சண்டியர் மிராசுதாரும் வீராசாமியை எப்படி கையை காலை ஒடிக்கலாம் என்று குறிப்பார்த்து இருப்பவருமான ராஜைதுரையிடம் மூச்சிறைக்க போய் நின்றான். கும்பிடுறேன் ஐயா. என்ன விஷயம் வினை தீர்த்தான்? என் 3 மரக்கால் விதப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கணும். பணம் இல்லையே, எவ்வளவு வேணும்னாலும் தாங்க. எந்த பக்கமாக இருக்கு? உங்கள் மருமகனை சந்தையிலே ஆள் வச்சு அடித்தாரு பாருங்க வீராசாமி, அவர் வயலுக்கு பக்கத்தில், பொதுவரப்பு பொது பாசனம். அப்படின்னா வாங்கிக்கிறேன். இந்த 3 மரக்கால் விதப்பாட்டை வச்சு அவன் 3 கோட்டையையும் பொட்டல் காடாக்க போகிறேன். பாரு, மரக்கால் 1000 ரூபாய் தான், சரியா? தப்போ சரியோ நிலத்தை உங்ககிட்ட கொடுத்தே ஆகணும் என்றார்.
சட்டாம்பட்டிக்கும் குட்டாம்பட்டிக்கும் முட்டா பகை. வீராசாமியையும் ராஜதுரையும் தங்கள் எக்காலத்தை திருப்திப்படுத்துவதற்காக ஊர் சண்டையை நடத்தியவர்கள். ஒரு கொலை கூட விழுந்திருக்கிறது. வீராசாமியை விட எல்லா வகையிலும் வல்லவனான ராஜதுரை வினை தீர்த்தான் நிலத்தை மலைப்பாம்பின் நோக்கோடு வாங்கி கொண்டான். இப்போது ஊர்க்காரர்களின் சிலர் வினை தீர்த்தானை சாடினார்கள். நிலத்தை ஊரை விட்டு ஊரில் போயாடா விற்கிறது? சட்டாம்பட்டிக்காரன் கொலகார பாவி, நம்ம வீராசாமியை கஷ்டப்படுத்தினா நாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? உன்னால் ரெண்டு ஊருக்கும் இடையிலையும் குத்துப்பழி வெட்டுப்பழி வரப்போகுது. வினை தீர்த்தான் சிரித்தான், அழுதான். வயலில் தன் சொந்த வயலில் கண்மணி போல் காத்து நெல்மணியின் பட்ட தன் இரத்தம், சொந்த பிள்ளையை போல் பாவித்த தன் நெற்பயிர்களில் நீருக்கு பதிலாக பட்ட இரத்த துளிகள் வீராசாமியையும் அவன் ஆட்களையும் இந்த விவகாரத்தில் நியாயத்தின் பக்கம் இல்லாத எல்லோரையும் சும்மா விடாது என்ற அசுரத்தமான திருப்தியில் ஆன்மீக கோபத்தில் சிரித்தான். அதே சமயம் விதைக்கும்போது தந்தையாகவும் நாற்றிடும்போது தாயாகவும் உரமிடும்போது ஆசானாகவும் களையெடுக்கும்போது காவலனாகவும் நீரிடும்போது தோழனாகவும் இருந்து கண்ணுக்கு கண்ணாய் பராமரித்த வயலை தன் சொந்த வயலை நினைத்தும் அழுதான். சத்தியம் சத்தம் போடாது என்பது போல் சத்தம் போடாமலேயே அழுதான். இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதையில் ஒரு விவசாயியோட ஆழமான மன உளைச்சலை நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த நெற்கதிர்களை அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பார், ஒரு பணக்கார திமுறில் இருக்கிற அந்த வீராசாமி எந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்தியிருப்பாருன்னு இந்த கதையில் நம்மளுக்கு புரியுது. கடைசியாக வினை தீர்த்தான் செஞ்ச காரியம் சரியாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனோட கஷ்டத்தை பழிவாங்கும் முறையில் வீராசாமியை இன்னொரு பகையாளிடம் ஒப்படைச்சது தான். இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.